சரிங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இல்லை எல்லாரும் சைலண்ட் ட்ராகத்தை பார்த்தா ரொம்ப போர் அடிச்சிருச்சோம். என்ன வேற சந்தானம் வந்து பேசுவான்னு பார்த்தா வேற எவனோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்பெஷல் வந்துட்டு இது அதான் இவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பேய் வந்து பார்த்து பயப்படுற மாதிரி தான் காமெடி வந்துருக்கு. ஒரு நார்மல் மனுஷனை பார்த்து பேய் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷலாக இருக்கும். என்னை பார்த்து கொஞ்சம் பேய் பயப்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க கிட்ட வந்துட்டு பேய் அப்படின்னு சொன்னால் பயப்படுவாங்க. இந்த படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேய் சொன்னால் எங்கே கூப்பிட்டு நான் கலாய்கிறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும். ஆ இல்லை, மலையாள பொண்ணை காமிச்சோம் நீங்கள் பேய் நினச்சி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே உங்களுக்கு வேணும் ஆன்சரா? சார், அதை பற்றி நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அது சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஜாம்பவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை கூட சொல்லலாம் இல்லைங்களா? அதனால் அவங்கவுங்க லெவல் ஒன்று பண்ணுறாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் அதை எப்படி சொல்ல முடியாதுங்களே. இது என்ன, அடுத்தது கேட்கலாம் சார். தயாரிப்பாளர் தான் சார், தயாரிப்பாளராக இருக்கிறது தான் கஷ்டம். ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள், பயங்கர கஷ்டமான விஷயம் தயாரிப்பாளர். ஸோ அதனால் அதுதான் டெஃபினட்டாக கஷ்டமான விஷயம். எவ்வளோ மெலிஞ்சிட்டேன் பார்த்தீங்கல்ல, இன்னுமா தெரியல எவ்வளோ கஷ்டம்னு. ஆமாம் சார். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு படத்தை பற்றி பேசி ரொம்ப ஓவராக அதை பற்றி சொல்லி அதுக்கப்புறமா அந்த படம் ஓடுது ஓடலைன்ற விஷயம் வர்றதுனால முதல்ல ரொம்ப அடக்கமாக பேசிடுவோம். படம் ஓடட்டும் அப்புறமா நல்லா பேசுவோம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னடக்கமும் ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா நம்மளாம் வந்து படம் அப்படி வந்து வந்தோன்னே ரொம்ப பயங்கரமாகலாம் பேசி எல்லாம் சொல்லிவிட்டு அது தப்பாக இருக்குது. இனி நம்ம வேலை செஞ்சிட்டோம், மக்கள் நீங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டு சொல்லணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கமாயிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். பேர் இதெல்லாம் இப்படி பேச போகிறோம், இந்த மாதிரி சொல்ல போகிறோம், இப்போ எதுவுமே ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. வந்துட்டு பிளைண்டாக ஓப்பனாக நின்று இதான் சந்தானம் இப்படி பேச போகிறோம் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா முதல்ல? இல்லை, நான் எனக்கு தெரியல, நான் பேசிட்டு சொல்கிறேன் அவன்கிட்ட. ஏன்னா நிறைய தடவை நிறைய பேர் இதையே என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆரியா கல்யாணமாமே ஆரியா கல்யாணமான்னு. அதுக்கான காலகட்டம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணதுக்கப்புறம் தானே தெரியும் உங்களுக்கு ஆகிடுச்சுல்ல. அதான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. இல்லை, வருஷத்துக்கு அப்படின்னு கிடையாது, பண்ணிடுறோம். கொஞ்சம் ரிலீஸ் லேட் ஆகுது, அவ்வளோதான். இந்த படம் வந்துட்டு இப்போவே ரெண்டு மூணு படம் முடித்தாச்சு, அதெல்லாமே ஒன் பை ஒன் ரிலீஸ் ஆகணும். அதான் ரிலீஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி படங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் ஒரு படம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன டாம் க்ரூஸாக நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் தான் மிஷன் இம்பாசிபிள் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு ரசிங்கன்றது பண்ணுறது லொலுசமாக படம் தான். இல்லை, டைரக்டர் ஆகிடுவேன். அப்போ யார் காமெடி பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு பண்ணுவேன் சார். நீங்கள் கை காட்டுறீங்க, லேடிஸ் வாய்ஸ் வரதுனால ஒன்றுமே கன்ஃபியூஷனாக இருக்கு. நான் டைரக்டர் ஆனாவா? இல்லை, கதை யாருக்கு அமையுதோ ஃபஸ்ட்டு. பட் என் மைண்டில் ஆரியா இருக்கான். ஸோ அதனால் பண்ணா ஆரியா அது மாதிரி. சார் நீங்கள் எதுவும், சாரி நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க சார். டைரக்டர் ஆனாவா சார்? இன்னும் அதை டிசைட் பண்ணல சார். பட் நல்ல படம் பண்ணணும், அது எந்த ஜானராக இருந்தாலும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றதுல இதுவாக இருக்கேன்.
தெரியல, சார் கிட்ட தான் இருக்குது. சார் வந்துட்டு அடுத்தது இதே மாதிரி நல்ல கான்செப்ட் ஒரு விஷயம் கிடச்சதுன்னா காம்பினேஷனில் கண்டிப்பாக பண்ணுவோம். வரணும், நானும் அந்த மண்ணவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்குது, நம்ம நடிச்சு கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்குது, வரும் கண்டிப்பாக, இந்த இயர் வந்துடும் நினைக்கிறேன் எல்லாமே, 1 by 1. அவ்வளோதானே, வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை, அதான் கதை யாருக்கு அமையுதோ அதை வச்சு பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன்னா சிம்புனா அதுக்கான கதை எழுதணும் இல்லைங்களா? அதனால ஓகேங்களா. ஸோ நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில். படம் வந்துட்டு எங்களுடைய முயற்சியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. அப்புறமா இந்த படம் இப்போ நான் திருப்பியும் வந்து என்னுடைய ட்ராவலிங் போயிட்டுருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற என்னுடைய டீம் மற்றும் நண்பர்கள், என்னுடைய குடும்பம், முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த லாஸ்ட் படம் சரியாக போகாமல் ஒரு சின்ன என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம்லாம் இருக்கும்பொழுது எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணது என்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ நான் ஹீரோவாக என்னை ஆக்குனதே அவங்க தான். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் காமெடினா போயிட்டுருக்கும்போது ஆனால் நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, நம்ம காமெடினா பண்ணால் நிறைய காசு வரும், பணம் வரும், குடும்பம், நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் என்னுடைய ரசிகர்களில் ஒரு கொஞ்சம் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்டதுன்னா, ஆனால் நான் உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறேன்னா, உங்களை போல் உங்களை பார்த்தா ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, ஒரு டிவியில் இருந்தோம், அப்புறமா ஒரு காமெடினா வந்தோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ப்ரொடியூசர் ஆனேன், அதுக்கப்புறமா ஹீரோவானேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இப்படி இருந்து இப்படியே தான் இருக்கணும் கிடையாது, இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம், இப்படி ஆகலாம். பட் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய திறமை, நம்ம டெவலப் பண்ணிட்டு போகிறது, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நான் லைஃப்பில் அப்படின்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் ரசிகர்கள் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவங்க வரைக்கும் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் வந்து நான் இப்படி வேலை செஞ்சிருந்தேன்னா, டக்குனு அங்கேருந்து இப்போ மாறேன், இப்படி ஆகிட்டேனா, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேனா அப்படின்னு அவங்க லைஃபோட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கடவுள் அருளால் நம்ம ஒரு நல்ல காமெடினாக இருந்தோம், சம்பாரிச்சு எல்லாம் பண்ணோம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக அடுத்தவங்க நம்மளை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஹீரோன்ற ஒரு ட்ராக் கூட. மற்றபடி இந்த ஹீரோயினை கட்டி பிடிச்சி நடிக்கணும், இல்லை ஹீரோயின் கூட இருக்கணும், இல்லை ஒரு பந்தாவாக ஹீரோன் இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. அடுத்த கட்டம் டேரக்டர் நான் சொல்லும்போது அதுக்காக தான் சொன்னேன், ஹீரோவாக பண்ணிவிட்டு அடுத்து டேரக்டர் ஒன்று பண்ணுறோன்னா லைஃப்பில் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து யாருக்குமே எதுவுமே அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், நம்மளுடைய திறமை, அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் போகலான்றது. ஸோ அதனுடைய ஒரு ரீசனுக்காக தான் இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னை இப்படி ஆக்குனது என்னுடைய ரசிகர்கள், அதுக்காக தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த ஒரு 1 இயர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னை விட எனக்காக அதிகமாக கோவிலுக்கு போனது, பிரார்த்தனை பண்ணது, எங்கே பார்த்தாலும் பூஜை பண்ணது என்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா குரு அருளும் திரு அருளும் துணை இருக்கணும்னுவாங்க. இப்போது சமீப காலமாக நிறைய பேர் இதில் என்னோட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக சொல்லவும் வந்துட்டு இந்திரா சவுந்தரராஜன் சார். ஏன்னா பேய் படம் அப்படின்னும் பொழுது நாங்கள் கலாச்சார காமெடி எழுதிட்டோம், ஆனால் அந்த பயம், கதை அம்சம், பேய்க்கு உண்டான சில ரீசன்ஸ், எப்படி வரும், என்ன பண்ணுன்றத கொஞ்சம் அந்த ஆத்மபூர்வமாக அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும்போது எனக்கு ஒன்றுலேயும் அவர் தான், இந்திரா சவுந்தரராஜன் சார் தான் இந்த ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் அவர் தான் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த மெயினான அந்த கதை போர்ஷன் எல்லாமே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா அவ்வளோ தான், என்ன லுலு சபா இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜன், அதுக்கப்புறம் என்ன சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண சிம்பு, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே நன்றி. சமீப காலத்தில் என்னுடைய ரொம்ப நெருக்கமாகி எனக்காக நிறைய யோசனைகள் சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற குரு அருளும் திரு அருளும் கூட இருக்கணுன்ற மாதிரி இருக்கிற திரு முருகன் ஐயா, நாகையா, குமரவேல் ஐயா, வெங்கடையா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ என்னுடைய டீம் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது. நன்றி.